ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்பிஐ கிளர்க்குக்கான ஸ்கோர் கார்டு வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதோட ஸ்கோர் கார்டுன்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸோட ஸ்கோர் கார்டு. ஓகேவா, மொத்தம் எஸ்பிஐ கிளர்க்கில் எத்தனை வேக்கன்சி விட்டுருந்தாங்கன்னு முதல் சொல்லிடுறேன். 5500 வேக்கன்சி இந்தியா ஃபுல்லாக விட்டுருந்தாங்க. ஓகேவா, இந்த எக்ஸாம் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் வந்துட்டு நடந்து ப்ரிலிம்ஸில் கிளியர் ஆனவங்க மெயின்ஸ் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. இந்த ஸ்கோர் கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸோட ஸ்கோர் கார்டு. ஓகேவா, இந்த மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 15 ஜனவரி 2023 தான் நடந்துச்சு. ஓகேவா, அதுக்கான ஸ்கோர் கார்டு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வந்துட்டு ஸ்கோர் கார்டு வந்துட்டு அவுட் ஆயிருக்கு. ஓகேவா, இல்லை நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த அஃபீஷியல் லிங்க் பார்த்தீங்களா, இதை நம்ம யூடியூப் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக வச்சுருக்கோம். நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு உங்களோட ரோல் நம்பர் அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும்ல, அதை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு உங்களோட பாஸ்வேர்டு அல்லது டேட் ஆஃப் பர்த்தை வந்துட்டு இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அங்கே ஒரு கோடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, வெரிஃபிகேஷன் கோடு. இங்கே கோடு, அந்த கோடை வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா D9F28 இந்த கோடை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு உங்களோட ஸ்கோர் கார்டு வந்துட்டு அதில் தெரிஞ்சிடும். ஓகேவா, அடுத்து வந்துட்டு இந்த எக்ஸாமில் கிளியர் ஆனவங்க எல்லாருக்கும் ரொம்ப கன்க்ராச்சுலேஷன். ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு எஸ்பிஐ கிளர்க் ஆஃபீஸராக ஆகிட்டீங்க. ஸோ எக்ஸாமில் கிளியர் ஆகலைன்னா பரவாயில்ல, நம்மளுக்கு நிறைய எக்ஸாம் பின்னாடி வருது. ஓகேவா, நம்ம அந்த எக்ஸாமில் நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் உங்கள் கான்ஃபிடெண்ட்டாக விட்றாதீங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.